ஒவ்வொரு நாட்டிலும் அதன் ஆயுதப்படைகள் என்பது அந்த நாட்டின் மக்களை காப்பதற்கான காவலரண்களாகவே உருவாக்கப்படுகிறது. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை மட்டும் அது தலைகீழாக மாறி தன் நாட்டின் மக்களையே ஈவு இரக்கமின்றி கொன்று குவிக்கும் பணிகளை தனது பிரதானமான கடமையாக கைக்கொண்டிருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு ஸ்ரீலங்காவின் அரச பாதுகாப்பு இயந்திரம் கடந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. இந்த பட்டியல் ஈழத்தமிழர்கள் தங்களின் பூர்வீக நிலப்பகுதி என அடையாளப்படுத்தும் வடக்கு கிழக்கின் ஒவ்வொரு கிராமங்களிலும் நிகழ்ந்தேறியிருக்கிறது என்பதே ஈழத்தமிழினம் மீதான கடந்த கால படுகொலை வரலாறுகள் சொல்லி நிற்கின்றன. அப்படியான ஒரு துன்பியல் சம்பவமாக கடந்த 1990 ஒன்பதாவது மாதத்தின் 9 மட்டக்களப்பின் சத்ருகொண்டான் பிரதேசத்தில் ஸ்ரீலங்காவின் அரச ராணுவ இயந்திரம் நிகழ்த்திய மிலேச்சத்தனமான படுகொலைகள் பதிவாகிறது. அன்று மாலை 5:30 மணியளவில் ராணுவ சீருடை அணிந்தவர்களும் சிவிலுடையில் இருந்தவர்களுமாக ஆயுதமேந்தியபடி அப்பிரதேசத்துக்கு வருகை தந்து சத்ருகொண்டான், கொக்குவில், பனிச்சியடி, பிள்ளையாரடி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களை விசாரணைக்கென அருகில் இருக்கும் பாய்ஸ் டவுன் எனும் முகாமுக்கு அழைக்கப்பட்டனர். இவர்களில் ஒருவரை தவிர வேறு யாரும் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பவே இல்லை. விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்படுவீர்கள் என்று அந்த மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி அன்றே காற்றில் பறக்கவிடப்பட்டது. இந்த குரூரமான நிகழ்வு பற்றிய நீதிபதியின் அறிக்கையின்படி 27 மோகன சுந்தரி என்ற தாயும் அவரது 3 குழந்தையும் குறித்த ராணுவத்தினரால் கத்திகளால் சாகும் வரை குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் மேலும் 5 கை குழந்தைகள் மற்றும் சுமார் 42 அதிகமான 10 சிறுவர்கள், சுமார் 85 பெண்கள், 28 முதியவர்கள் என மொத்தமாக 184 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இதன்போது குறித்த கொலை வரி நிகழ்வில் காயமடைந்திருந்த கந்தசாமி கிருஷ்ணகுமார் என்பவர் இருட்டில் மறைந்து அங்கிருந்து தப்பி வந்ததாகவும் அதன் பின்னரே குறித்த கொடூரமான படுகொலை சம்பவமும் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கொலை வரி மனோபாவமும் வெளிப்படுத்தப்பட்டது. மிலேச்சத்தனமான இந்த படுகொலை சம்பவம் வெளி உலக வெளிச்சத்துக்கு வந்த பின்னர் அன்றைய அரசு 2 விசாரணை ஆணைக்குழுக்களை நியமித்த போதிலும் எந்தவிதமான நடவடிக்கைகளோ இது தொடர்பிலான கொலையாளிகளோ கைது செய்யப்படவில்லை. வலுவான உயிர் வாழும் சாட்சியம் இருந்தும் இந்த கொலைகளுக்கான கைதுகள் இதுவரை இடம்பெறவில்லை. கொல்லப்பட்டவர்கள் ஈழத்தமிழர்கள் என்ற காரணத்தினாலோ என்னவோ அந்த அப்பாவி பொதுமக்களுக்கான நீதி என்பது மறுக்கப்பட்ட நியாயங்களின் பட்டியலிலேயே சேர்க்கப்படுகிறது. மனித தன்மையற்ற கொடூர முகம் கொண்டு அன்று சத்ருகொண்டான் மற்றும் அதன் அயல் கிராமங்களில் வாழ்ந்த அப்பாவி தமிழ் மக்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டு இன்று 33 ஆகியிருக்கிறது. மனித குலம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை தனது இனவெறிக்கு இரையாக்கிக் கொண்ட ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கொடுகொலை நிகழ்வில் சிக்கி உயிரிழந்த அத்தனை உறவுகளையும் இன்றைய நாளில் ஈழத்தமிழர்களின் வரலாற்று வழிகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் IBC தமிழ் வானொலி கனதியான வழிகளோடு நினைவேந்துகிறது. அவருக்காகவும் எல்லாவற்றையும் துணைந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு IBC தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் IBC தமிழ் ரேடியோ எனும் Facebook, Instagram, Twitter பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.